ஜனநாயகத்தின் லாலா தூண் என்று சொல்லக்கூடிய இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நடுநிலவையோடு செய்திகளையும் கருத்துக்களையும் வெளியிடுகின்ற தொலைக்காட்சி என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ந்தேன். அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimmathi Property Management. Contact 766-700-899. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அவர்கள் அவர்களுடைய தேர்தலில் கூட இப்படி வேலை செய்திருப்பார்களா என்பது சந்தேகம். அவ்வளவு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் என்று நன்றி கடற்பட்டவளாக துஷ்டடைக்கின்றால் தூர விலகு என்பதை போல எடப்பாடி வந்தால் மக்கள் எல்லாம் விலகி போய் விடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் இந்த விமர்சனங்கள் எல்லா தேர்தல்களும் வரும். குறிப்பாக இடைத்தேர்தல்களில் இந்த தோற்கக்கூடிய கட்சிகள் வாய்ப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் இப்போ இந்த தேர்தலில் ஏடிஎம்கே எடுத்துங்க, அதே போல் மற்ற கட்சியின் சார்பிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். வெற்றி வாய்ப்பு இல்லை என்று சொல்லுடன் அதற்கு சப்பை கட்டு கட்டுவது திமுகவில் இருக்கக்கூடிய நீங்களே சொன்னீங்க, அவங்க கூட அவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்களான்னு தெரியலப்பா அவங்களுடைய தேர்தலுக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு திமுக அமைச்சருடைய வருகை திமுகவுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் கூட கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர் ஒரு செல்லாக்காசாகத்தான் இருக்கின்றார். டஃப் கொடுப்பீங்கன்றீங்க பிஜேபிக்கு? டஃப் கண்டிப்பாக கொடுப்போம் என்பதோடு மட்டுமல்ல பிஜேபியையும் மோடியையும் வீட்டுக்கு அனுப்புவோம். ஃபோர்த் ஸ்ட்ரீட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னேற்கூடிய ஐயா திரு EVKS எலங்கவன். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? தேர்தல் களத்தில் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த தேர்தல் களம் ஒரு பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்பு காங்கிரஸுக்கு இருக்குன்னு எல்லா காங்கிரஸ் தொண்டர்களும் திமுக கூட்டணி இருக்கிறவங்களும் ரொம்ப பேசுறதை பார்க்க முடிகிறது. களத்தில் அந்த ரெஸ்பான்ஸ் நீங்களும் வெயிட் பண்றீங்களா? நல்லா இருக்கு. மக்களை சந்திக்க போகும்போது அவர்களிடம் மிகச்சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் மற்றும் எங்களுடைய கூட்டணியை சார்ந்த நண்பர்களும் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அவர்கள் அவர்களுடைய தேர்தலில் கூட இப்படி வேலை செய்திருப்பார்களா என்பது சந்தேகம். அவ்வளவு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் என்றும் நன்றி கடற்பட்டவளாக இருக்கேன். எதிர்கட்சிகளுடைய வலிமை அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? கொஞ்சம் வலிமையா பிரச்சாரம் பண்றாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபீலா இருக்குதா? ஒரு கடும் போட்டி பொறுத்தவரையில் கடும் போட்டி என்றே நான் நினைக்கவில்லை. காரணம், எதிரணியிலே இருக்கின்றவர்கள் சுறுசுறுப்பாக இல்லை என்பதோடு மட்டுமல்ல, வேலை செய்வதும் எதுவும் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக கடனுக்காக வேலை செய்வதாக இருக்கின்றார்கள். எப்படி அவர்களால் மக்களை சென்று சந்திக்க முடியவில்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்குகள் சேகரிக்க வந்தபோது பார்த்தீர்கள் என்றால் அவருடைய கடந்த கால வரலாறை தெரிந்த மக்கள், அவருடைய கொடநாடு விஷயத்தை தெரிந்த மக்கள் அவரை போய் பார்ப்பதற்கே வருவதில்லை. துஷ்டடைக்கின்றால் தூர விலகு என்பதை போல எடப்பாடி வந்தால் மக்கள் எல்லாம் விலகி போய் விடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் எதுவும் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கின்றார்கள். ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு தேர்தல் வேலை செய்வதாக நான் கருதவில்லை. எதிர்கட்சிகள் மற்ற சமூக வலைதளங்கிறவங்களாம் வந்து இரண்டு கட்சிகளுமே கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து வேறு வகையில வந்து வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி பண்றாங்க, பணம் கொடுக்குறாங்க, ஷெட்டு போடுறாங்கன்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த விமர்சனங்கள் எல்லா தேர்தல்களும் வரும். குறிப்பாக இடைத்தேர்தல்களில் இந்த தோற்கக்கூடிய கட்சிகள் வாய்ப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் இப்போ இந்த தேர்தலில் ஏடிஎம்கே எடுத்துங்க, அதே போல மற்ற கட்சியின் சார்பிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். வெற்றி வாய்ப்பு இல்லை என்று சொல்லுடன் அதற்கு சப்பை கட்டு கட்டுவது பிரேமலதா சொல்வதில் அர்த்தம் இருப்பதாக. அவர்தான் மக்களை ஏமாற்றுகின்றார். பாவ விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார். அவருக்கு மருத்துவப்படி செய்வதற்கு பதிலாக அவருடைய உருவத்தை காட்டி ஏதாவது லாபம் சம்பாதிக்க முடியுமா என்று பார்க்கின்றார்கள். இதை பார்த்தீர்கள் என்றால் சென்னையிலே சில பேர் கண்ணுக்குட்டியை காண்பித்து பசுமாடியிடம் பால் கறக்க முயற்சி செய்வார்கள்.
அதுபோல் செய்கின்றார்கள். ஆனால் மக்களிடையே அதற்கு வரவேற்பெல்லாம் கிடையாது. வரவேற்பெல்லாம் பணம் எதுவும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறீங்க நீங்கள்? அது தவறான குற்றச்சாட்டு. ஒன்றுமே முடியாதவர்கள், மக்களை சந்திக்க முடியாதவர்கள், வெற்றி வாய்ப்பில்லை, கண்டிப்பாக தோற்று விடுவோம் என்று நினைக்கும் போது இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது சகஜம்தான். தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில் இங்கே துணை இராணுவத்தை அனுப்பி அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் பொய் பிரச்சாரம் என்றுதான் சொல்லுவேன். ஈரோட்டில் முக்கியமான பிரச்சனை நீங்க கருதுறீங்க? இது இந்த இந்த பொருளாதார ரீதியாக அவ்வளோ தொழில் என்ன பிரச்சனைகள் சந்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பொருளாதார ரீதியான பாதிப்பு இங்கே இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக ஈரோடு மக்களை உயர்த்த வேண்டும். முக்கியமாக இங்கே விவசாயம், மஞ்சள், நெசவு தொழில், விசைத்தறி போன்றவை, ஜவுளி தொழில் போன்றவை இருக்கின்றன. மேலும் பல தொழில்களை இங்கே கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் திருப்பூரை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த ஊர் பெற்றிருக்கின்றது. அந்த அளவு வளர்ச்சி ஈரோட்டில் இருக்கிறதா என்று சொன்னால் கொஞ்சம் சந்தேகம்தான். அது மட்டுமல்ல, இங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஈரோட்டை சுற்றி ஓடுகின்ற வாய்க்கால் ஓரத்தில் ஒரு வட்ட சாலை அமைப்போம் என்று சொன்னால் சில சாலைகளை ஊருக்குள் இருக்கின்ற சில சாலைகளையும் நாம் பெரிதுபடுத்த வேண்டியிருக்கின்றது. சாலைகளினுடைய இணைப்பை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதையெல்லாம் செய்யும்போது ஈரோட்டில் உள்ள போக்குவரத்து நெரிசல் என்பது கொஞ்சம் குறையும். திமுகவில் இருக்கக்கூடிய நீங்களே சொன்னீங்க, அவங்க கூட அவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்களான்னு தெரியலப்பா அவங்களுடைய தேர்தலுக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு திமுக அமைச்சருடைய வருகை, திமுகவுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் கூட கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கே. தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்துட்டான் சொன்னார். சிதம்பரம் வந்தார், மிகச்சிறப்பாக பிரச்சாரம் செய்தார்கள். செல்வ பெருந்துரை வந்தார், காங்கிரசினுடைய சட்டமன்ற. அதே போல அழகிரியும் வந்தார், சென்றார், அவரும் செய்தார். ஆகவே காங்கிரசுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வந்தார்கள். இல்லை, வெளியே சொல்வதுதான் என்றால் தலைவராக இருக்கின்றவர்களுக்கு எத்தனையோ அலுவல்கள் இருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து சென்றார்கள். சிதம்பரத்தை பொறுத்தவரையில் அவர் திறந்த ஜீப்பில் நின்று கொண்டு 2 நாட்கள் பிரச்சாரம் செய்தார். பார்த்தோம், அழகிரியும் வந்துட்டு போனார். அதனால யாரும் வரலன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வந்தாங்க. இப்போ சிஎம்ஓ வர இருக்கிறாரு, அவருடைய வருகை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பலமாக? அவருடைய வருகை என்பது என்னுடைய வெற்றியினுடைய அளவை அதிகப்படுத்தும், மிகப்பெரிய வெற்றியாக அமைவதற்கு நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் தானை தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் கண்டிப்பாக உதவும். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அது காங்கிரஸ் கூட நேரத்தில் வலியுறுத்தி இருக்கிறாங்க, இஸ்லாமிய நீண்ட நாள் சிறைவாசிகளுடைய விடுதலையை வந்து உறுதிப்படுத்தணும். அது ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடாக வச்சிருந்தாங்க திமுக கழகம். இப்போ வரைக்கும் அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சீமான் வந்து பல இடங்களில் வந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. சீமானை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர் ஒரு செல்லா காசாகத்தான் இருக்கின்றார். வேண்டுமென்றே வம்புக்கு வருகின்றார். வருகின்ற போதே ஆட்களை தடி கம்போடு கல்லோடு வருகின்றார். எதையாவது கலாட்டா செய்து பேரை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் ஈரோடு மக்கள் அவரை உதாசீனப்படுத்தி விட்டார். ஆகவே சீமான் சொல்வதற்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. என்ன செய்ய வேண்டுமோ அது முதல்வருக்கு தெரியும், செய்வார். விடுதலை வந்து பரிசீலனை பண்ணுவார், கண்டிப்பாக அதை பரிசீலனை செய்வார். அதற்கு என்ன சட்டப்படி அல்லது மற்றவர்கள் கருத்தை அறிந்து நியாயமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக மக்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா நீங்கள் மக்கள் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். தன்னலமற்ற தலைவர்கள், எங்கள் தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 3500 கிலோமீட்டரை 150 நாட்களில் கால்நடையாகவே சென்று இந்திய மக்களை ஒருங்கிணைத்திருக்கின்றார். இந்திய மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஒன்றாக வாழ வேண்டும் என்று தேசத்தின் ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்ற வகையில் அந்த நடைபயணம் அமைந்திருக்கிறது. இதுவரை இந்தியாவில் எந்த தலைவரும் ராகுல் காந்தியை போல் இவ்வளவு பெரிய ஒரு ஊக்கத்தோடு ஒரு நடைபயணத்தை சென்றது கிடையாது. தமிழகத்திலே ஆரம்பித்த அந்த நடைபயணம் என்பது காஷ்மீரத்திலே முடிந்திருக்கின்றது. மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. தன்னலம் கருதாத ஒரு தலைவர், மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர், தன்னையும் வருத்தி கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்ற நினைவில் இருக்கின்ற தலைவர் என்ற நல்ல பெயரை இந்திய மக்களிடம், குறிப்பாக தமிழக மக்களிடம் ராகுல் காந்தி பெற்றிருக்கின்றார். இது வருகின்ற காலங்களில் காங்கிரசினுடைய சக்தியை மிகப்பெரிய அளவிலே வெளிக்காட்டும். 24 டஃப் கொடுப்பீங்கன்றீங்க பிஜேபிக்கு,
டஃப் கண்டிப்பாக கொடுப்போம் என்பதோடு மட்டுமல்ல பிஜேபியையும் மோடியையும் வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கின்றது. சமீப கால நடவடிக்கைகள், ராகுல் காந்தி அவருடைய பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த பேச்சையே அவர்கள் நீக்கிவிட்டார்கள், பதிவிலிருந்து நீக்கிவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு மக்களிடையே ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு இந்தியா. அரசாங்கம் இருக்கின்றது, பணபலம் இருக்கின்றது, இத்தனையும் வைத்துக் கொண்டு மக்களை அடிமையாக்கி விடலாம் என்று நினைக்கின்றார். அது முடியாது, கடைசியில் அவர் ஏமாந்து போவார். எவ்வளவுதான் இடியை உபயோகப்படுத்தினாலும், வருமானத்துறை உபயோகப்படுத்தினாலும், இல்லை அராஜகத்தை உபயோகப்படுத்தினாலும் மக்கள் அதற்கு மசிய மாட்டார்கள். மக்கள் சர்வ வல்லமை படித்த பிரிட்டிஷாரியை நாட்டை விட்டு துரத்தியவர்கள் கண்டிப்பாக மோடியும் பிஜேபியும் பதவியை விட்டு துரத்துவார்கள். பொறுமையா இந்த ஒரு முக்கியமான சூழல கூட எங்களுக்கு பேட்டி அளிச்சீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. அன்னியர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு பிரதிநிதி பிரதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆல்பம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள்மொழி. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ்.